உங்க பாக்கெட்டுக்குள்ள சீதை வீடு சீக்கிரம் துண்டு இருந்த கூட அங்க பிசாஸ் தான் உட்காந்துருக்கும். பாக்கெட்டுக்குள்ள குவார்டர் உள்ள வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் பிசாஸ் தான் உள்ள உட்காந்துருக்கும். புரியுதுல்ல, நம்ம முதல்ல எடுத்து பார்த்தா நிறைய பேருக்குள்ள சத்துரு தான் குடியிருக்கணும்னு தெரியல. ஆனா அவர் உட்காந்து சேர்ல உட்காராதீங்கப்பா, அந்த ஆவி தொட்டிட போகுது, அவர்கிட்ட பேசாதீங்கப்பா, அந்த பிசாஸ் நம்மளை பிடிச்சிட போகுதுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் நீங்க மாறிட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் செல்போனே வேண்டாம்ப்பா, உன் செல்போன் என் கையில வந்தாலே மோசம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டுச்சு. ஆனா நான் நம்புறேன், நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றியும் பரிசுத்தம். வேதம் சொல்றது உன்னுடைய வாசஸ்தலத்துக்குள்ள நான் உள்ள வரும்போது அங்க எதை பார்க்க கூடாது கேட்கல, அசுத்தத்தை பார்க்க கூடாது, அசுத்தத்தை பார்க்க கூடாது. நல்லாதான் வேதம் சொல்றது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு போல அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தை போட்டுப்பான். அவன் செய்வது எல்லாம், சத்தமா சொல்லுங்க, அவன் செய்வது எல்லாம் ஆமைன்னு சொல்லுங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மட்டும் இல்ல நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும் ஆமைன்னு சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற அந்த ஜாதகம், அப்புறம் வந்து வீட்டுல பியூரோல இருக்கிற அந்த பணம் நிறைய கொடுக்குற சாமியுடைய போட்டோ, இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்க வீட்டுல வந்து எதிர்ப்பு இருந்தா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணணும் நம்ம வச்சு கொண்டு கூட கூட இல்ல ஜாதகம் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் எங்க அப்பா வச்சது அப்படின்னு, எதுக்கு அந்த ஜாதகம் நீங்க வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த ஜாதகம் நம்ம வீட்டுல வேண்டாம், அதை எடுத்து முதல்ல எரிச்சு போடுங்க. அந்த ஜாதகத்தை வந்து எந்த பிசாசனுடைய துணையோட கூட யார் எழுதுனா யாருக்கு தெரியும்? அது கூட அந்த அசுத்தம் கூட உங்களுடைய வாசஸ்தலத்திலே இருக்குமே. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வீட்டுல என்ன பண்ண முடியாதுன்னா உலாவவே முடியாது. கர்த்தர் பரிசுத்த குலைச்சலான ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா உலாவ மாட்டார், உலாவ மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சில குடும்பத்துல வந்து அந்த சூழ்நிலை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, இருக்கிறவங்க அப்படி மோசமா இருப்பாங்க. சரி, அது வந்து கத்தர் அப்படி ஓகே, உங்களை வந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது கத்தர் உங்களோட இருக்கிற உங்களோட இறங்குற. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்க விடுதலையாய் கத்தர் ஆராதிக்க முடியும்ன்றவங்க வீட்டுல கண்டிப்பா இப்படிப்பட்ட அசுத்தங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டுல வந்து சினிமா படத்தினுடைய அந்த டிவிடி எல்லாம் வாங்கி வைக்கலாம். சிலர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மொபைல்ல ஏதோ ஒன்று பாக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருப்பாங்க, இந்த வீடியோ எப்படி ஷூட் பண்ணிருக்காங்க, இந்த வாய்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, சரி இவங்க என்ன கண்டென்ட் சொல்ல வராங்க அப்படின்றத குறித்து ஒரு சில காரியங்கள் பாக்குறாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த மாதிரி பழக்கத்தை வீட்டில் வைக்கிறது வந்து அது வந்து தவறான, அதுலெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா பிரியப்பட மாட்டார். ஆமைன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமை பிரியப்படுவாரா? ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். ஆண்டவர் யார் அப்படின்னா ஹோலி லார்ட், பரிசுத்தமுள்ள கடவுள். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீ பரிசுத்தமுள்ளதே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீ பரிசுத்தமுள்ளதே. சோ என்னுடைய வீடு, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கு. கையாசைக்கு ஒரு காலையில் வியாசலும் குடிகாரனுக்கு உங்க காரணம் பண்ணக்கூடாது, கேட்கல கொடுக்க கூடாது. சிகரெட் அடிக்கவங்களுக்கு உங்க காரணம் பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. பாவம் பண்றவங்களுக்கு உங்க காரணம் பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. தெரிஞ்சும் கொடுக்க கூடாது. அது எனக்கு கத்த கொடுத்ததுப்பா, சாரி. அதுக்காக பதம் வந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி வந்து ஏன்னா திரும்ப அவன் அவங்க உள்ளுக்குள்ள குடிச்சு உள்ளுக்குள்ள அசிங்கம் பண்ணி உள்ளுக்குள்ள பாவத்தை செஞ்சுட்டு திரும்ப அந்த இடத்துல பொருளை நம்ம வச்சுக்கணும். இல்லை இல்லை, அதே போல எந்த ஒரு பொருளை ஒருவேளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு வந்தா கூட திரும்ப அவங்க கையிலிருந்து வரும்போது இன்னொரு டைம் நீங்க பரிசுத்தப்படுத்தி தான் பயன்படுத்தணும். அதனாலதான் தண்ணிக்கு ஜெபம் பண்ணுங்க, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கை அசுத்தமான கை, பாவத்துல உள்ள கை செஞ்சிருக்குப்பா, நீ சுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணிரு. நீ பசுத்தப்படுத்தும் போது அந்த சாப்பாட்டுல அந்த தண்ணியில சாபம் இருந்தா கூட அது என்னவா மாறும் அப்படின்னா ஆசீர்வாதமா மாறும். நமக்கு பணம் இல்ல, நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹேண்டா ஒரு வண்டி வாங்கும் அப்படின் போது அந்த வண்டியை நல்ல ஒரு பரிசுத்தமான இடத்துல தேவனுடைய பிள்ளைகள போய் ஜெபம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணும். அதே போல ஒரு வாடகை வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுல கடைசி சொல்லி உடனே உள்ள போயிடக்கூடாது, அதை வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு ஜெபத்துல கூப்பிட்டு ஜெபம் பண்ணி நல்ல தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டு அப்படி பரிசுத்தப்படுத்திட்டு போய் கால் வைக்கணும். இல்லைன்னா வந்து சில அசுத்த கிரியர்கள் வந்து அங்கே அவங்க வந்து அந்த இடத்தோடய டைப் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த இடத்தோடய சேர்த்து வச்சிருப்பாங்க, அது அது ஒரு உடன்படிக்கிறோம் இது என்னுடைய இடம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய காரியங்களை நான் பார்த்துருக்கேன். சமீபத்தில் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்பாக ஒரு சகோதரியை கூட்டிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு பிசாஸ் திறக்கும்போது அது சொல்லுது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன் நீ போக மாட்டேன் அப்படின்னு கேட்டால் எனக்குரியதை ஒன்றா வச்சுருக்கேன் அப்படின்னு, உனக்குரியதை அவையதை வச்சிருக்கேன், என்ன அதை வச்சிருக்கா கேட்டால் நான் எதுவும் வைக்கல பஸ் அப்படின்னு, உனக்குரியது என்ன வச்சிருக்கா சொல்லு அப்படின்னு கேட்டால் அவள் இடுப்பில் வந்து தாயத்து ஒன்று கட்டிருக்கான், அந்த தாயத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அந்த தாயத்தை கட் பண்ணி கொண்டு போய் வெளியே போட்டு எரிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஜோம்னா நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்னு போகுது. அப்போ அந்த தாயத்து அதனுடையது, அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுறார் அவனிடத்தினுடையது ஒன்னும் எங்கிட்ட சொல்லுங்க, பிசாசுக்குரிய ஒண்ணுமே எங்கிட்ட உங்கள்கிட்ட அவன்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அவன் வரவே மாட்டான். ஹலோ, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து தேனை ஊத்திட்டு அந்த இடத்துல வந்து எறும்பு இல்லை, ஆனா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அடுத்த நாள் காலையில எறும்பு வருதா இல்லையா? ஹலோ, அவனும் அந்த மாதிரி தான், விசாசம் அந்த மாதிரி தான். உங்கள்கிட்ட அவனுக்குரிய ஏதோ ஒன்றை இருந்தா எப்படியாவது மோப்பம் பிடிச்சி என்ன பண்ணிடுவான்? பக்கத்தில் சொல்லுங்க, அவன் அவனுக்கு மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தி. உங்களை விட மோப்ப சக்தி யாருக்கு ஜாஸ்தி?
பிசாசு தாதி எங்க இருந்தாலும் மோப்பம் பிடிச்சி வந்தா நம்ம மாளிகை இருக்கிறாண்டா, நம்ம ஆள் செய்ய ஆரம்பிச்சாண்டா, இனி நம்மளால என்ன விடக்கூடாது, விடக்கூடாது. நம்முடைய பொருள் அங்க இருக்குல்ல, நான் சும்மா வந்தேன், அவன் வர்றதுக்கு காரணம் இருக்குல்ல, என்னுடைய அவனுக்குள்ள இருக்குல்ல, அதை தூக்கி வெளியே போட சொல்ல, நான் வெளியே போறேன் அப்படின்னா பிசாசு. அதனால அவனுக்குரிய எதுவுமே நம்மகிட்ட, நம்மளும் ஆண்டவராகிய தேவன மாதிரி சொல்லணும், உனக்குரிய அது ஒண்ணுமே எங்கிட்ட இல்லப்பா, உங்களுடைய ஒண்ணுமே இல்லப்பா, நீ என்ன அம்மே, அவன் நம்மளை நெருங்கவே முடியாது, நம்மை பார்த்து பயந்து ஓடுவான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவன். ஹல்லேலூயா, நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு நோக்கத்தோடு போகணும், உங்களையும் உங்களை சுற்றி என்ன வைக்கணும், அம்மாங்களுக்கு சகோதரிகளுக்கெல்லாம் ரொம்ப இதுவாக சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் வீட்டை வந்து சுத்தமாக வைங்க, சுத்தமாக வைங்க. அந்த கட்டில் கடையிலெல்லாம் கொஞ்சம் குமிச்சு பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, அது எத்தனை நாள் ஆச்சுன்னு பாருங்க. இருக்கிற இடத்த சுத்தமாக வைக்க வேண்டியது நம்முடைய சுத்தம், இல்லைன்னா சோறு இறங்கக்கூடாது, சோறு இறங்கக்கூடாது. அது எப்படி சோறு இறங்குது? ஏதோ ஒரு காலகட்டம் நம்ம போக வேண்டிய இடம் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்க அப்படி வச்சிருக்காங்க, சரி படுப்பா தூங்குப்பா, அப்படி தூங்கலாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு இடத்த வந்து நம்ம அப்படி வச்சுக்கலாம். அவங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஐயோ ஃபஸ்ட்டு தேவைதான் ஃபஸ்ட்டு நீ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு. இவர் பாருங்களேன், குடிச்ச டீ டம்ளரை கூட கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாரு, கிச்சனில் கொண்டு வைக்க மாட்டேன். கேட்டால் அவர் என்ன பண்ண, காலையில இருந்து வேலை செஞ்சு வரல, ஏன் இங்கே இருந்தவங்க சும்மா வரந்தாங்க, வீட்டில் இருக்க நீங்களும் வேலை செஞ்சு தானே இருந்தீங்க. அதனால ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து அந்த டீ டம்ளர் அப்படியே வச்சுட்டு போனதுனால விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே தட்டி விட்டுருவாங்க. அந்த டீ டம்ளருடைய கரையை இவங்க வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு அதை தொடக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு பத்து நாள் தாண்டி ஞாபகம் வரும்போது அதை தொடச்சாலே என்ன பண்ணாது, அது அப்படியே. அதனால இதெல்லாம் வந்து என்ன பண்றது, சொல்லி தர வேண்டியது இருக்கு. அதனாலதான் ஆமென் கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த சுத்தமா இருக்கிறதுக்கு வந்து எல்லாருமே கோஆபரேட் பண்ணிட்டா வந்து நம்முடைய வீடு சுத்தமா இருக்கிறதுக்கு ஒருத்தர் நினைச்சா நடக்காது. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு நபர் நினைச்சா, வீட்டில் இருக்கிற மனைவி மட்டும் நினைச்சா வீடு சுத்தமாகாது, வீட்டில் இருக்கிற எல்லாரும் நினைச்சாதான் வீட்டை சுத்தமா வைக்கணும். வீடு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே நினைக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முடியாததை செய்ய வேண்டாம், முடிஞ்சதை கொண்டு போய் அந்தந்த நேரத்தில் அந்தந்த குப்பைகள் சேரும் போது கொண்டு போய் கரெக்டாக அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு எப்போ வந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சமாதானமாக குடியிருக்கிறதுக்கு ஒரு ரூமாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். கத்தரும் அதில் பிரியப்படுவார். நீங்கள் ஜெபம் பண்ண உடனே வந்து உங்கள் டேபிளில் உட்காந்து சோத்துறோம் அப்படின்னு சொல்லுவார். ஆமே இல்லை அப்படின்னா நான் மாதிரி போகும், எத்தனை நேரம் உள்ள உட்காந்துருக்குறது அப்படின்னு. இந்த வீடு விசிட்டிங் வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சில வீடுகளில் அப்படியே இந்த வீடெல்லாம் அடைச்சி போட்டு உள்ளே மாற்றம் இருக்கும். அப்படியே உள்ள போனா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நமக்கு மூச்சை இழுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மூச்சை இழுத்து அப்படியே நிறுத்தி நிறுத்தி தான் ஜெபம் பண்ணிட்டு வர வேண்டியதாக. அப்படி இல்லாதபடி நீங்கள் குடியிருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னை சுற்றி எல்லா இடங்களிலும் பரிசுத்தம், சுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒரு டைம் சொல்லலாமா, என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் சுத்தம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தாருன்னா நல்லா இருக்கும்ல. அப்போ அவங்க அவங்களை பார்த்தாலே நீங்கள் ஒரு ஹை ஆஃபீஷியல் அப்படின்னு நினைப்பாங்க. சுத்தமாக இருக்கிறவங்களை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, பச்சவங்க பாயவங்க, இவங்க வசதி உள்ளவங்கப்பா. சுத்தமாக இருக்கிறவங்க பார்த்தோம்னா அப்படி ஒரு என்ன வருதா இல்லையா, இந்த மாதிரி கச்சா முச்சா கச்சா முச்சா அப்படின்ற ட்ரெஸ் எல்லாம் போடாமல் கொஞ்சம் நமக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதும் கூட நல்லது. ஆமேன்னு சொல்லுங்கள். கை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்கள். சொல்கிறது ஏதாவது தப்பு இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஆமே, ஒரு மூஞ்சியை பார்த்தா அந்த மூஞ்சியை இன்னொரு டைம் பார்க்கலாம்னு தோணும். அந்த மூஞ்சியை பார்த்த உடனே கீழே பார்க்கலாம், அது அழகை வச்சு அடையாது, சுத்தத்தை வச்சு மட்டும்தான் இருக்குது. கேர்ள்ஸ் பாய் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த லிப்ஸ்டிக் இந்த மேக்கப் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாம் அது வந்து தப்புன்னு நம்ம பசங்க பண்ண முடியாது, அதெல்லாம் போச்சு. ஒரு காலம் எங்க பாஸ் லிப்ஸ்டிக் போட்ட அவ்வளவு, இன்னைக்கு மைக்க பிடிச்சி பாடுறவங்களே அப்படி வல்லமையா போட்டு தான் பாடுறாங்க. இல்ல எல்லாருக்கும் அந்த லேடிஸ்க்கு பொறுத்தாலும் எல்லாருமே நல்லா மேக்கப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நான் சொல்றேன் அது தப்புன்னு இப்ப சொல்ல முடியாது, சரி சுத்தமா நல்லா இருக்கிறது. அதுக்குன்னு நாங்கெல்லாம் பயப்படுற மாதிரியா சொல்லுங்க, எல்லாம் பயப்படுற மாதிரி பண்ணலாம், அதெல்லாம் பயந்து நடுங்குறோம் பா இயேசுவே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கலாம். போட்டா கூட போட்டதுன்னு தெரியாத மாதிரி அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆமாம் சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டவருடைய கரெக்ட். வேதம் சொல்லுது அவருடைய வஸ்திரத்தின் பேரிலேயே சீட்டு போட்டாரு. அப்ப எல்லாருக்கும் யார் மேலாம் கண்ணா இருந்தது, ட்ரெஸ் அபாரியா என்ன மாதிரி போட்டிருக்காரு, ஆண்டவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல வந்து ஸ்டிச்சிங்கே இல்லையா, ஸ்டிச் இல்லாத ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படியே ஃபுல்லா. அப்பா அப்ப வந்து அவர் வந்து அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, எஸ் நமக்காகத்தான் அவர் நிர்வாண கோலமானாரே தவிர அவர் ஒன்றும் இல்லாதவரெல்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லாதெல்லாம் கிடையாது. அதனால ஆண்டவருடைய திருவிருந்த ஆயத்தம் பண்ணும்போது கூட எங்கேயாவது ஒருத்தர் ஆயத்தம் பண்ணுங்கப்பா வாயில ஊத்தி விடுறேன் அப்படின்னு நான் சொன்னாரு. ஹலோ, எல்லாரும் வாய் நீட்டுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னாரு. அதுக்குன்னு மேல் வீட்டில் அதுவும் நீங்க அதில் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போட்டிருக்கிற கார்பெட் முதற்கொண்டு பேசுறாங்க. இல்லை இந்த மாதிரி இருக்கணும்ப்பா, அது சிவப்பா இருக்குப்பா, அந்த மாதிரி பார்த்து 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 பண்ணியிருக்காரு. ஆமாம் சொல்லுங்க. இன்னொன்று, இந்த சிலுவையை வந்து எத்தனை பேர் அவமதிச்சாலும் அதில் ஏசு நகர் அடிச்சுக்கப்படுறது பார்த்தா அழகாக இல்லை, அந்த சிலுவை கூட அழகாங்க இருக்கு பார்க்குறதுக்கே. அது அப்படியே என் ஆண்டவர் அந்த கோர மடங்கு தோங்கினாலுமே அதை பார்த்த உடனே
என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல காரை வச்சுருந்தா நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு ஆனால் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்துட மறந்துடாதீங்க. நம்மளை சுற்றி இவங்க பார்க்குறதல்ல, பரலோகம் நம்மளை பார்க்குது. ஆமேன். நீங்க வெளியில நடந்து போகும்போது உங்களுடைய கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை பார்த்து உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர், இல்ல காதல் கிடக்கிறது கழுத்துல கிடக்கிறத பார்த்து இவங்க பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு ஒரு மதிப்பு வரலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்களும் நானும் நடந்து போகும்போது பரலோகம் நம்மள பாக்குது. அப்ப எப்ப எப்படி பாக்குது அப்படின்னா, யார் யாரோடெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாங்களோ அவங்கள ஸ்பெஷலா பாக்குது. ஆமீன். பொதுவா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த டோல்கேட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த டோல்கேட்ல நம்ம நின்னோம் அப்படின்னா ஒரு சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சிப்பை வந்து நம்முடைய கார்ல நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு படம் போட்டுட்டோம் வைங்களேன், நம்ம வண்டி வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த இடத்துல போய்க்கணும், அந்த கேமரா நம்ம காரை ஸ்கேன் பண்ணிடும், உடனே நமக்காகவே அந்த அது ஓப்பன் ஆகும், நம்ம போயிடலாம். ஆனால் அந்த சிப்பு ஒட்டலைன்னு வைங்களேன், சிப்பு ஒட்டலை அப்படின்னா அங்கே இருந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கட்டி அவன் வந்து திட்டுவான். சிப்பு போடாதவெல்லாம் ஏன் சரிங்க வந்தீங்க, நீங்கள் வந்து கேஷ் மட்டும் தனி கவுண்டரு அங்கே தான் நீங்கள் பண்ணிக்கணும், இங்கே பண்ண முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அந்த அது ஒட்டுனதுக்கு ஒரு தனி மரியாதையும், அதை ஒட்டாதவங்களுக்கு மரியாதை குறைவாகவும் நடத்துவாங்க. இப்போ உலகத்தில் நடக்குது அந்த சிப்பு தான் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணது, ஓகே இவர் பண்ணிட்டார் அப்படின்னு. அதே போல நான் நம்புறேன், பரலோகம் வந்து பார்க்கும்போது கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா அவங்க தனியே சிலரை மட்டும் தெரியவாங்க. யார் அப்படின்னா, இவர்களோட ஆண்டவர் இருக்கிறார். அதான் இந்த பாடல்கார் ரொம்ப அழகாக எழுதாரு, நான் விசேஷமானவன் எதனால் அப்படின்னா, நீர் என்னோடு கூட வருவதினால், நீர் என்னோடு கூட இருப்பதினால். ஆமே எதை செஞ்சாலும் நீ ஒன்று நினைக்கணும், பரலோகம் என்னை எப்படி பார்க்குது அப்படின்றத நீ நினைச்சிட்டு இருக்கும். அதான் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்காக உங்களை ஹானர் பண்றது அங்கீகரிக்கிறது. இங்க உலகத்துல பாக்குற மனுஷன் இல்ல, இன்னொருத்தர் அங்கீகரிக்கிறார்ன்றத நீங்க மறந்துடவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது எதை செய்தாலுமே உங்களை வந்து அப்ரிசியேட் பண்றதுக்கு எது இருக்குது? பரலோகம் இருக்குது. இவங்களுடைய அப்ரிசியேட் எல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, ரொம்ப நேரம் நீடிக்காது. இன்னைக்கு நாளை நல்லா சொல்லுவாங்க, நாளைக்கு நல்லா சொல்லுவாங்க, ஆனா பரலோகம் அப்படி இல்லை, அது சரியா தான் சொல்லும். இது ஆளை பார்த்து முகத்தை பார்த்து சொல்லும், அது அப்படி இல்லை, கரெக்டா தான் சொல்லும். அதனால எத்தை போட்டாலுமே உங்களுடைய மனசுக்குள்ள உடனே என்ன தோணும் அப்படின்னா, நான் செய்கிறது பரலோகம் அங்கீகரிக்குமா, பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா, தூதர்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நினைங்க. நீங்க இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழலாம். ஆமேன்னு சொல்ல